மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய மூட நம்பிக்கைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த பகுதியில் குழந்தை எதுக்கெல்லாம் அழுவாங்க, என்ன பண்ணணும், அதை பற்றி பேசுவோம். ஸோ நிறைய பேரோட ஒரு பெரிய கேள்வி இது, குழந்தை எதுக்காக அழுறாங்கன்னே தெரியல, எனக்கு பால் பத்த மாட்டேங்குதா, இல்லை குழந்தைக்கு வந்து வயிறு வலிக்குதா, குழந்தைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணாலும் நிறுத்தவே முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட புதுசாக டெலிவரி பண்ண ஃபேமிலி இருப்பாங்க, குறிப்பாக அந்த மதர். ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா கர்ப்ப காலத்தில் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க, தூங்கவே முடியாது. ஆனால் அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால ஓகே பார்த்துக்கலாம், சின்ன குழந்தை தானே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு பேபி டெலிவரி பண்ணும்போது உங்கள் என்டையர் வேர்ல்டுமே வந்து சேஞ்ச் ஆகிடும், உங்கள் உலகமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஏன்னா அந்த குழந்தைய 24 மணி நேரமும் உங்கள் பிளாசண்டா, உங்கள் நஞ்சுக்கொடி குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன், பிளட் சப்ளை எல்லாமே கொடுத்துட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த குழந்தை வெளியே வந்த உடனே அந்த குழந்தைய அவங்க லைஃப்பை தனியாக லீட் பண்ணணும். ஸோ தனியாக லீட் பண்ணணும்னு சொல்லும்போது சுவாசிக்கிறது கூட உங்கள் பிளாசண்டா தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அவங்களால அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம், ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி நம்ம குழந்தைங்க பண்ண மாட்டாங்க, வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க. ஸோ ஆக்சிஜன் மட்டும் கொடுக்குற வேலையை வந்து ஆக்சிஜன் கொடுக்குற வேலையை உங்களோட பிளாசண்டா பண்ணிகிட்டே இருக்கும். எவ்ரி 24 hours, அதாவது 24 மணி நேரமும் நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்டேருந்து நியூட்ரிஷன் எல்லாத்தையும் எடுத்து குழந்தைக்கு கொடுக்குறது, ஆக்சிஜன் கொடுக்குறது, குழந்தைக்கு இருக்கிற வேஸ்டெல்லாம் அதுவே ரிமூவ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் குழந்தை வெளியே வந்து நீங்கள் அவங்களோட தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த குழந்தையோட ப்ரீதிங் பேட்டர்னே சேஞ்ச் ஆகும். அவங்களோட ஹார்ட்டில் இருக்கிற வால்வ்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி அந்த குழந்தையோட ப்ரீதிங் பேட்டர்ன், அவங்க சுவாசித்தா தான் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். ஸோ அவங்க தனியான ஒரு ஆளாக, ஒரு ஹியூமனாக வந்து அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு அவங்க வந்து ரெடியாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஒரு விஷயமும் பசிச்சா அவங்க தான் சாப்பிடணும், எக்ஸ்க்ரீட் பண்ணணும்னு, அதாவது பியூரின் போகணும்னா அவங்க தான் போகணும், பூ பண்ணணும்னா அவங்க தான் போகணும், ஒரு ஒரு விஷயமும் அவங்க தான் பண்ணணும். இன்னமும் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்ச நேரத்தில் எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பசிக்கிறதுக்கு நிறைய க்யூஸ் காமிப்பாங்க. ஸோ க்யூஸ்னால் என்ன, அழுதா குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும், இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் 1 month குழந்தையோட வாய் பக்கத்தில் கை வச்சிங்கன்னா நீங்கள் கை வைக்கிற பக்கமாக திரும்புவாங்க, அது வந்து ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன குழந்தைங்க, அதாவது 1 month இருக்கிற குழந்தைங்க, நியூபார்னாக இருக்கிற பேபிஸ்க்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ பிறக்கும் போது 12 reflexோடு பிறப்பாங்க. இங்கே தட்டினீங்கன்னா கண்ணு மூடுவாங்க, கையில் நீங்கள் விரல் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க, சக் பண்ணுற ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், சக்கிங் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வாயில் வந்து என்ன கொடுத்தாலும், அதாவது கையை கூட வாயில் வச்சு சக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி நிறைய ரிஃப்ளெக்ஸோட, ஸ்வாலோயிங் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், பிளிங்கிங் ரிஃப்ளெக்ஸ், கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி கை வந்து இப்படி எங்கேயாவது பெட்டில் எங்கேயாவது இருப்பாங்க, ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சுன்னா ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது பயப்படுறது இல்லை, அது வந்து மோரோ ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ காலில் வந்து கை வச்சிங்கன்னா இப்படி ஒரு மாதிரி ஃபேன் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய 12 ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸோடு தான் குழந்தை வந்து பிறப்பாங்க. இதில் முக்கியமானது ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இங்கே கை வைக்கும்போது குழந்தை எங்கே கை வைக்கிறாங்களோ அந்த பக்கமாக திரும்புவாங்க. ஸோ பசிச்சுது அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தை அந்த பக்கம், நீங்கள் எந்த பக்கம் இங்கே வச்சிங்கன்னா இங்கே திரும்புவாங்க, இங்கே வச்சிங்கன்னா இந்த பக்கம் திரும்புவாங்க. ஸோ இது வந்து ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் 2வது க்யூனா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பால் வேணும் அப்படிங்கிறதுக்கு பேபி கொடுக்குற சிக்னல்னு வச்சுக்கலாம். ஸோ 2வது வந்து வாயை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்க, உங்கள் ஸ்மெல் அந்த குழந்தைக்கு தெரியும், அம்மா இருக்கிற சைட் பார்ப்பாங்க, கையை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி இப்படி வைப்பாங்க, தேடுவாங்க. ஸோ அம்மா பக்கத்தில் தூக்கி வச்சுருக்கீங்கன்னா உங்களோட பால் கொடுக்கறதுக்கு அந்த பக்கமாக திரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய க்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பண்ணி எதுவுமே வந்து ஓகே என்னை யாருமே கண்டுக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி கை கால்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாக வச்சுட்டு சவுண்ட் போடுவாங்க, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வைப்பாங்க. ஸோ எதுக்குமே நம்ம ரியாக்ஷனே கொடுக்கல, பேபியை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னா தான் லாஸ்ட்டாக தான் அழ ஆரம்பிப்பாங்க. அழ ஆரம்பிக்கும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அழும்போது நீங்கள் பேபி எடுத்து ஃபீட் பண்ணாலும் பேபிக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தோணாது.
ரொம்ப ஜாஸ்தியாக அழும்போது நீங்கள் ஃபீட் பண்ணும்போது பேபி வாய் வைக்காமல் போகும்போது நிறைய மதர்ஸ்க்கு ஏன் பேபி வந்து ஃபீட் எடுத்துக்க மாட்டுறாங்க, எப்போவுமே அழுகிறாங்க, அப்படி அழுகிறாங்க, கத்தி அழுகிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஏர்லி க்யூஸ், அதாவது ஃபஸ்ட்டு அந்த குழந்தை அந்த ரூட்டிங் வாய் வாய் தேடும்போது கையில் வந்து லைட்டாக சும்மா அப்படி ஆன் பண்ணும்போது, ஸோ இப்போவே வந்து அந்த குழந்தைய தூக்கி ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஹாப்பியாக அந்த ஃபீடை வந்து குழந்தை எடுத்துப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகும்போது குழந்தைக்கு எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப பசிக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட கோபத்தை வந்து அப்படி வெளிப்படுத்தும் போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற குழந்தைய தூக்கி நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை ஃபீட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ குழந்தை எதுக்கெல்லாம் அழுது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.